ஆயினும் குறையில இந்த வண்டி வந்த நாள்ல இருந்து மாமியார் மரம் மாதிரிதான் ஒரே ஓடியாட்டம். காட்டாவது ஓடுற வண்டி எப்படி நிக்குது? எல்லா பார்ட்ஸும் இருக்குது, ஒரு பாகம் கூட குறவில்லை. அப்படியா நிக்குது? ஆமா, ரொம்ப முக்கிய ஆரம் உனக்கு இல்லையா? நம்ம ரோட கிடிச்சுட்டு போயிட்டு இருக்கிற கூட்டம் நிறைய வருது. ஆரம் கூட்டிட்டு போறேன்னா அவருக்கு அனாவசியமா கெட்ட பேர் வருமானு பாக்குறேன். கெட்ட பேரா? இல்ல, ரிப்பேர் பண்றதுக்கு அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு நான் சொன்னதுக்கு அந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க, அண்ணன் அவர் ஏட்டு படிப்பு, அவரால் என்னடா முடியும் போடானாங்க. ஏய், யார பாத்திரம் ஏட்டு படிப்புங்கிற? எங்க அண்ணனை கூட்டி வந்து டிராக்டர் ரிப்பேர் பண்ணி உங்க மூஞ்சில கரிய பூசல, என் பேர் சொக்க அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்கு. இப்ப போய் சொல்லிடுறேன், அண்ணன் ஏட்டு படிப்பு தான், அவர் மூஞ்சில கரிய பூசி. என் மகனுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது, எந்த மழைய சொன்ன? நீங்க தான் என்ன செய்யறது? பண்ணையாளர்களோட சரிசமான பழக கூடாது, கம்மங்கஞ்சி குடிக்க கூடாது, அங்க எல்லாம் போக கூடாதுன்னு கண்டிச்சுட்டு நீங்களே அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? சும்மா அனுப்புனாங்க. சவால்ல ஜெயிச்சா நமக்கு தானே பெருமை? நீங்க தான் மெச்சுக்கணும். இந்த பாரு, என் மக அருமை உனக்கு தெரியாது. ஆமாமா, பிள்ளையோட அருமை பெத்தவளுக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். ஒரே வார்த்தையில டவுன் பண்ணிட்டு போயிட்டாள. மரியாதையை கொடுத்து வாங்கணுமா? உதவி செய்யறது தப்பா? அவங்க மரியாதையை வீணா கொடுப்பானு, அதுக்கப்புறம் மெனக்கெட்டு வசூல் பண்றதுக்கு நிப்பானு யோசிக்கிறாங்க. நான்சென்ஸ். தேங்க் யூ. என்ன இப்படி அவமானப்படுத்துறதுக்கு? பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். சும்மா நிறுத்தமா, எங்க வண்டி எடுத்து இஷ்டத்துக்கு வளைச்சு வளைச்சு ஓட்டுறதுக்கு நாங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் கட்டி உங்களை உள்ள தள்ளுவோம். இது உங்கிறதா? உழுகிறது. இப்படி நடு ரோட்ல நிறுத்தி கலாட்டா பண்ணதுக்கு எங்க வக்கீலிட்ட சரி டேமேஜ் கிளைம் பண்ணுமா? நில்லுமா, திரும்ப. என்ன மறக்காமே எப்படியோ அந்த பயணத்தை குடிச்சு மடக்கி கையோட எழுதி வாங்கிட்டு இங்க வெற்றிகரமா வந்துட்டாங்க. மாடசாமி, நீ தலையிட்டு முடியாத காரியம் கூட இருக்கா? போயிட்டுவாத்துக்கலாம். காவேரி, காவேரி. என்னங்க? பாத்தியா காவேரி, ஏரிக்கரை பக்கத்தில் இருக்கிற நம்ம 50 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேரையும் அவங்களாகவே வெளியேற மாதிரி எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, ஏங்க அப்படி செஞ்சீங்க? அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வேற நிலம் தரதா சொல்லி இருக்கிறேன். எனக்கு இப்ப இருக்கிற கவலையெல்லாம் நான் நினைச்சபடி தோட்டத்தை அந்த 50 ஏக்கர்ல அமைக்க முடியுமாங்கிறதா.
50 ஏக்கர்ல தோட்டமா? அப்படி ஒண்ணு நம்ம கிராமத்துக்கு தேவையா? காலேஜில படிச்சோம். நீ இவ்வளவு கன்றியா இருக்க கூடாது. உனக்கு இந்த பட்டிக்கா லைஃப் புடிச்சு போச்சு. ஆனா உன் சிஸ்டர் விஜயா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வளர்ந்தவ. அதுக்காகத்தான் வாக்கிங்க்கு பார்க், ரைடிங் ரேஸ் கோர்ஸ், குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய போறேன். இன்னைக்கு இதுகிற பாட்டு ஆரம்ப வேலைக்கு அட்வான்ஸ் பண்ண போறேன். அம்மா யாரு? ஓ வாங்க வாங்க. படம் வேணுமனு கேட்டீங்களே, கொண்டாந்துருக்கேன். நீ எப்பவுமே காட்டன் சேலைகளை கட்டிட்டு கவர்ச்சி இல்லாம தானே காட்சி அளிப்ப? நான் எப்படி இருந்தா என்னங்க? விஜயா சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகாதவ, இதெல்லாம் அவளுக்குதான். போச்சு, இத பாரு, அவளே உன்னாட்ட அலங்கோலப்படுத்திடாத. அவன் மேனாட்டு உடைகளை போட்டுட்டு மாநாட்டம் தொல்லி வந்து பேசும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அகில உலக அழகிகள் அவன்கிட்ட பிச்சை வாங்கணும். தேங்க்யூ அங்கிள். நினைச்சேன் வந்துட்டேன். ஏன் விஜயா இதெல்லாம் நீ கட்டிக்க போறியா? நானா? இதெல்லாம் அடுப்பாங்கரையில் அடப்பட்டு கிடக்கிற பாட்டிங்களுக்கு தான் லாய்க்கு. கேட்டுக்க போதும் பாருங்க. ஐயா தயவு செய்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறீங்களா? ஆகட்டுங்க. இங்க பாருங்க ஜியா, உன்னுடைய நாகரிக உடைகளோ நடையோட பாவனைகளோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பொண்ணுனா லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கணுமா? நீ இப்படியேதான் இருக்கணும். ஆமா, இவ இப்படியே வேட்டக்காரியாட்ட சுத்திக்கிட்டு இருக்கட்டும். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. என்னது? துப்பாக்கி. அதை இவ கையில குடுத்துருங்க, ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா அங்கு மறந்தே போயிட்டேன், எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும் ப்ளீஸ். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? ஜஸ்ட் அம்மி. விஜயா என்ன அது இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி, நீங்க ரெண்டு பேரும் இப்படி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விஜய் இந்த. ஐயோ என்னங்க இது, இவ சின்ன பிள்ளை விளையாடுத்தனமா கேட்டா நீங்களும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே. பயப்படாதக்கா, இப்ப நான் எதை சொல்லணும்? இதுவும் எதையும் வேண்டாமா? பாத்துக்கிட்டே இரு, அந்த பிளவர் வேற எதையும் சொல்ல வேண்டாமா? இது எப்ப பழகுமே? என்சிசில பழகி பரிசு கூட வாங்கியிருக்கேன் தெரியுமா? சபாஷ், நீ ஒரு சாதாரண பொண்ணு. ஐ லைக் யூ வெரி மச். தேங்க்யூ. போதும் போதும், இப்படி தினசரி புகழ்ந்துகிட்டே இருந்தா இவளுக்கு தலைவால் தெரியாது. விஜயா போ உள்ள போ. என்னங்க இவளுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, முடிச்சிட வேண்டியதான். தகுந்த மாப்பிள்ளையா பார்த்து அப்புறம் யோசிப்போம்.